என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு வியாழக்கிழமை மிக சிறப்பாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பாபா நாம் எல்லாரையுமே நோய் இல்லாத உலகத்திற்கு கொண்டு செல்வார். உலகத்தில் இருக்கும் எல்லா நோய்களையும் தீர்த்து மக்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பார். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் 100% நிறைவேறும். நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்லியிருக்கிறீங்க, குழந்தைங்களோட விளையாட்டு என்னென்ன பண்ணலாம். நம்மளுடைய பிரார்த்தனை மையம் 9வது ஆண்டு துவக்க விழாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன பல ஐடியாக்கள் புதுமையாக இருக்குது. உண்மையிலே குழந்தைங்க எல்லாமே ரசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இங்கே நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் சொன்ன ஐடியாவில் பலதை நான் இந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்த முயற்சி செய்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறைய நம்மளோட பிரார்த்தனை சேனலாக வேறு பெரியவங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அந்த குழந்தைங்க என்ன கேட்டது ஒரே வார்த்தை, சாயண்ணா அங்கே பிரார்த்தனை மையத்தில் வர குழந்தைங்க மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியுமா, நாங்கள் கலந்துக்க முடியாதான்னு. உண்மையிலேயே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் கலந்து கொள்ளலாம். பாபா மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு அவங்கள ஏதாவது ஒரு வசனத்தை பேச சொல்லி எனக்கு வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ அனுப்புகிற எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பார். பாபா மாதிரி சின்ன ஒரு வேஷம் போட்டுட்டு ஏதாவது ஒரு வசனம். என் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைங்க. போன வாட்டி நிறைய பேருக்கு கிஃப்ட்டு கொடுத்தேன், இந்த வாட்டியும் அது மாதிரி நிறைய பேர் கிஃப்ட்டு பாபா கொடுப்பார். பாபா பிடிச்ச கிஃப்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை பாபா மாதிரி போட்டு ஓம் சாய் ஸ்ரீசாய் ஜெயதேசாய் ஏதோ ஒரு வசனத்தை, சின்ன வசனமும் ஏதோ ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக அது உங்கள் குழந்தைங்களுக்கு உற்சாகத்தையும் அளிக்கும். அதை நம்ம யூடியூப் சேனல்லையும் போடலாம். உலக மக்கள் எல்லாருமே அதை பார்ப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு ஆஃபர். யார் யார் போட்டியில் கலந்துக்கிறீங்களோ கலந்து கொண்ட எல்லாருக்குமே பாபா கிஃப்ட் கொடுப்பார். இது நம்ம பிரார்த்தனை மையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்க மட்டும் இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரியாத சாய் குடும்பம், பெரிய குடும்பம் எல்லாருக்குமே நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த போட்டியில் உங்கள் குழந்தைங்களையும் கலந்து சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாபாவுக்கு நிறைய பேர் இன்றைக்கி ஒரு குழந்தை என்னை கேட்டது, அதுதான் பெரிய பிரச்சனையே. இன்றைக்கி சுத்தம் பண்ணும்போது ஒரு பொண்ணு என்னை கேட்டது, சாயண்ணா ஏன் பாபாவுக்கு கல்கண்டே வைக்கிறாங்க, கல்கண்டை நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடவே போகிறதில்ல, ஏன்னா இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்கண்டு கொடுத்தா வேணான்னு வச்சுருவாங்க. அவங்க எப்பயும் நம்மக்கிட்ட வெளிப்படையாக பேசும்போது ஏன் இந்த கல்கண்டையே கொடுக்குறாங்க சாயண்ணான்னு கேட்டாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி கூட நிறைய பேர் கல்கண்டு நம்ம பிரார்த்தனை மையத்து வந்திருக்கு, இந்த மாதிரி 2-3 வந்திருக்கு. கல்கண்டையே பாபாவுக்கு பிடிக்குமா, பாபாவுக்கு கல்கண்டு நிவேதியம் பண்ணுறது சரியா, ஏன் கல்கண்டு கொடுக்கணும் இப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருதில்லை. உண்மையிலே பாபா கல்கண்டை விரும்பி சாப்பிடுவாரா, ஏன் அந்த காலத்தில் பாபாவுக்கு கல்கண்டு வச்சாங்க இப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போனால், உண்மையிலே சாயிரா நீங்கள் உங்கள் பாட்டி உங்களுடைய வயசானவங்கக்கிட்ட வீட்டில் கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பாட்டிக்கிட்டலாம் கேட்டேன்னா அவங்க சர்க்கரையை பார்த்ததே இப்போ தான் பார்த்துருப்பாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் சின்ன வயசில் சர்க்கரையே இருக்காது, புதுவாகவே சர்க்கரை இருக்காது. பன வெல்லம், வெல்லம் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கருப்பட்டி, பன வெல்லம் இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. சர்க்கரை அப்போ சர்க்கரை ஆலையெல்லாம் இல்லை, சர்க்கரையெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கல. கிராமத்தில் அது போகவே போகாது, வெறும் நகரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பழைய பார்த்து சினிமாலாம் பார்க்கலாம், மலை மேலே இருக்கிறவங்க போய் கீழே போய் வாங்கிட்டு வரோன்னா ஒரு ஏதாவது ஒரு நகரத்துக்குள்ளே வந்து வாங்கிட்டு தான் போவாங்க. சீரடியிலையும் பாபா வாழ்ந்த காலத்தில் சர்க்கரை எங்கேயும் கிடைக்காது, சர்க்கரையாக கிடைக்காது. இந்த மாதிரி கற்கண்டுக்கு தான் அப்போ கிடைக்கும் நெய்வேத்தியமாக. நம்ம ஏதாவது ஒரு பொருள் அதிக விலை அதிகமான பொருள் ஏதாவது வாங்கி போய் கொடுக்கணும், ஒரு இனிப்பு வைக்கணும்னா ஏழைகளுக்கு ஏற்றது அந்த கற்கண்டு. இப்போ ஏழை நம்ம அதிகமாக ஏழைங்க ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கி போனால் அந்த பலகாரம்லாம் விலை அதிகமாக இருக்கும், கற்கண்டு இனிப்பாகவும் இருக்கும் விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் பாபாவை பார்க்க வந்தவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஏழைங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க பாபாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த கற்கண்டை இனிப்பாக எடுத்து போய் கொடுப்பாங்க. பாபாவும் என்ன பண்ணுவார்னா இதை உடனே பிரித்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துருவார். இப்போ கற்கண்டு அவங்களுக்கு கிடைக்கிறதே பெரிய அதிசயம். கற்கண்டு ரொம்ப இனிப்பாக இருக்கணும் போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா வெள்ளத்தை பார்த்தவங்களுக்கு கற்கண்டு ஒரு புதிய விலகம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கற்கண்டு ரொம்ப தூரம். சாக்லேட் வாங்கி வச்சிங்கன்னா உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க, பிஸ்கெட் வாங்கி வச்சா உடனே எடுத்து சாப்பிட்ருவாங்க. கல்கண்டு வாங்கி வச்சா நாங்கள் இது சக்கரை பொங்கல் அந்த மாதிரி இது தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் சொன்னோன்னா இந்த கல்கண்டு போட்டு செஞ்சு செய்கிறோம். சக்கரை கல்கண்டு சாதம்னு செய்கிறாங்க வீட்டில் படைய அவருக்கு ஈவினிங் நேரத்தில் படிக்கும் போது, அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். எனவே பாபாவுக்கு கல்கண்டு தான் பிடிக்கணும் இல்லை, அந்த காலத்தில் கல்கண்டு
ஒரு ஏழைகள் கூட வாங்கி வைக்கக்கூடிய இனிப்பாக இருந்தது. அதனால தான் கல்கண்டை வச்சுருக்குறாங்க. சாய் சச்சரியத்திலும் நிறைய இடத்துல கல்கண்டை பற்றி வரும். அந்தமாதிரி உலர்ந்த திராட்சை, திராட்சை பழம் என்ன கிடைக்கிதோ அதை போய் வாங்கி கொடுப்போம்ல. எனவே பாபாவுக்கு கல்கண்டு தான் பிடிக்கணும் இல்லை. அந்த காலத்தில் அது மலிவாக இருந்தது. முடியாதவங்க ஏழைகள் வாங்கி கொண்டு போய் வைக்கக்கூடிய இனிப்பாக இருந்தது. அதனால தான் அந்த காலத்தில் கல்கண்டு வச்சாங்க. எனவே நீங்களும் கல்கண்டே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே வர்ற மக்களுக்கு என்ன பிடிக்குதோ, பாபாவுக்கு நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது ரொம்ப 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 பிடிக்கும். நாம் எது வச்சாலும் சாப்பிடுவார். ஆனால் இதை எடுத்து பிரசாதமாக கொடுக்கும்போது மக்கள் ஆர்வமாக வாங்கி சாப்பிடணும். இங்கே இருக்கிற குழந்தைங்க ஓப்பனாக சொல்லுவாங்க, சாயன்னா எனக்கு கல்கண்டே கொடுக்காதீங்கன்னு வாங்க. இதுதான் உண்மை. எனவே இந்த கல்கண்டை நாங்கள் பொங்கல் பயன்படுத்துகிறதுக்கும் சக்கரை பொங்கல் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். பாபாவுக்கு நீங்கள் ஏதாவது அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுற மாதிரி வாங்கி போய் கொடுங்க. கல்கண்டு தான் வச்சு அவருக்கு பிரசாதமாக படைக்கணுன்றது சட்டமும் இல்லை, அதை விரும்பவும் மாட்டார் அவர். உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை வைக்கலாம். எனவே கல்கண்டே எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா சில பேர் வாரம் வாரம் வரும்போதெல்லாம் கல்கண்டே எடுத்து வைக்கிறாங்க, அதுவும் தப்பு. ஒரு வாரம் வச்சிங்கன்னா அப்புறம் ஏதாவது பிடிக்கிறது வாங்கி போய் கொடுங்க. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அந்த குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி வச்சா பசங்க சாப்பிடலாம். கல்கண்டு வச்சா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களே கொடுத்து பாருங்களேன், ரெண்டு வாயில் போட்டு மிச்சத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. எனவே எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. அதனால் கல்கண்டு பாபாவுக்கு பிடிக்குமானா, வச்சா பிடிக்கும், இல்லை நீங்கள் எது வச்சாலும் பிடிக்கும், இதுதான் உண்மை. எனவே கல்கண்டு மட்டுமே பாபாவுக்கு பிடிக்கும், இல்லை கல்கண்டு மட்டுமே கொடுக்கணுன்றதை கொஞ்சம் மனநிலையை மாற்றிக்கோங்க. பாபாவுக்கு நாம் ஒரு கைப்பிடி அரிசி வச்சாலே சாப்பிடுவார் அவர். இதுதான் பிடிக்கும், அது பிடிக்கின்ற எந்த கவலையும் எந்த பாகுபாடும் அவர்கிட்ட இருக்காது. இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாபாவுக்கு பிடித்த பொருள் கல்கண்டா என்று ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எனவே பாபாவுக்கு நாம் எல்லாருமே நமக்கு பிடிச்ச பொருள் வைக்கலாம், அவர் நமக்கு திருப்பி கொடுக்க போகிற பொருள் தான். நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு பாபா எனக்கு வழிகாட்டுவார். ஓம் சாயராம். எல்லா வல்ல இறைவன் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மளையும் நம்ம சுற்றி இருப்பவர்களும் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.